மகாவில்லன் மன்சூர் அலிகான். தமிழ் சினிமால அவங்களோட மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தின வில்லன்கள் ஏராளம். பி எஸ் வீரப்பா தொடங்கி நம்பியார் இப்ப இருக்க அர்ஜுன் தாஸ் வரைக்கும் அதோட லிஸ்ட் ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கும். இந்த பட்டியல்ல அட்டகாசமான சிரிப்போட ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் மன்சூர் அலிகான். 90s வந்த பல படங்கள்ல இவரோட நடிப்பை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. குரூப் டான்சர், ஃபைட் மாஸ்டர்னு தமிழ் சினிமால அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ண மன்சூர் அலிகான் அதுக்கப்புறம் ஹீரோக்கே சவால் விடுற பல கேரக்டர்ஸ்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம வித்தியாசமான முகபாவனை, ஆளையே அதிர வைக்கிற சிரிப்பு, அலட்சியமான நடை, மிரட்டலான உடல் மொழின்னு திரையில மன்சூர் அலிகான் உருவான கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மகாவில்லன் மன்சூர் அலிகான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குரூப் டான்சரா அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டண்ட் மேனா மாறாரு மன்சூர் அலிகான். சினிமால கிடைச்ச வாய்ப்பெல்லாம் வந்து தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட்டியாவும் பிடிச்சிக்கிறாரு. என்னதான் சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிருந்தாலும் அவரோட நடிப்பை முழுசா வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஏக்கம் வந்து மன்சூர் அலிகானுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து புலன் விசாரணை படத்தை முடிச்சுட்டு கேப்டன் பிரபாகரன் படத்தை இயக்குறதுக்காக ஆர்கே செல்வமணி வந்து காத்துட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ அந்த நேரத்தில் வீரபத்ரன் கதாபாத்திரத்துக்கு ஒரு நல்ல ஆக்டரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் ராவுத்தரோட பட்டறையில் இருந்த வசனகர்த்தாவும் இயக்குனருமான லியாகத் அலி கிட்ட வாய்ப்பு கேட்டு போகிறார் மன்சூர் அலிகான். லியாகத் அலிகானும் ராவுத்தர் கிட்ட மன்சூர் அலிகானை கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைமே வந்து இது மாதிரி ஒரு நியூ ஃபேஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ மன்சூர் அலிகானை இந்த படத்துக்காக ஓகே பண்ணிட்டு லியாகத் அலிகானும் ராவுத்தரும் வேலை கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற படத்தோட ப்ரொஜெக்ஷனை பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகான் வெள்ளை வேட்டி கட்டி வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. ஐயா, ஊருக்குள்ள வேலை வேட்டி இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த பழனிசாமி தான். ஸோ இதை பார்த்த ராவுத்தர் வந்து டென்ஷன் ஆகி, என்னையா இது புதுமுகம் தானே சொன்னேன், இப்ப படத்துல நடிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேற ஆளை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாரு. ஸோ மறுபடியும் லியாகத் அலிகானை சமாதானப்படுத்தி கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு மன்சூர் அலிகானை வர வைக்கிறாங்க. ஆர்கே செல்வமணிக்கும் இவரை பிடிச்சு போகவே அபிஷியலா இந்த படத்துல வந்து கமிட் ஆகிறாரு மன்சூர் அலிகான். காதுல கடுக்கன், கரப்படிஞ்ச பல்லு, ஒரு பக்கம் தலையை சாச்சு பேசுற வசனங்கள்னு பார்த்தவனே பதற வைக்கிற உடல் மொழின்னு அந்த படத்தோட கேரக்டராகவே மாறியிருப்பாரு மன்சூர் அலிகான். முகத்துல ரத்தத்தை ஊத்தி முரட்டலான சிரிப்பை வெளிப்படுத்துற அந்த சீன்ல ஹீரோ விட நான் ரொம்ப பலமானவன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாரு. ஸோ தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வில்லனை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் படம் மூலியமாகவே பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆகிறாரு மன்சூர் அலிகான். இனிமே உன்னோட மரணம் எவனுக்குமே வீரபத்ரனை பிடிக்கணும்னு தோணக்கூடாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு மெகா ஹிட் ஆகவே முன்னணி நடிகர்களோட நடிக்கிற நிறைய வாய்ப்பும் வந்து மன்சூர் அலிகானுக்கு கிடைக்குது. ஆனாலும் விஜயகாந்தோட பல படங்கள்ல வில்லனாவும் கெஸ்ட் ரோலையும் கலக்கியிருப்பாரு மன்சூர் அலிகான். வில்லன் டூ கதாநாயகன், இப்படி வந்து வில்லனாவே நடிச்சிட்டு இருந்த மன்சூர் அலிகான் கதாநாயகனாவும் வந்து அவதாரம் எடுக்கிறாரு. அவரோட முதல் படத்துக்கு ராஜாதி ராஜா அப்படின்னு வந்து பேர் ஸ்டார்ட் பண்ணி 44 எழுத்தோட ஒரு பெரிய டைட்டிலேயே வச்சு கோணம்பாக்கத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறாரு. ஸோ இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் ஆடியோ வெளியிட விஜயகாந்த் குத்து விளக்கேத்த பாட்டா மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் புகழ்ந்து பேசுனு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையே ஏற்படுத்துறாரு. சோ இந்த படத்துல வந்து வெறும் ஹீரோ மட்டும் இல்லாம கதை, திரைக்கதை, இயக்கம், இசையமைப்பாளர்னு பல அவதாரம் எடுத்து கலக்கி இருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி பெருசா வந்து வசூல் சாதனை படைக்கல அப்படின்னாலும் மன்சூர் அலிகான ஒரு ஹீரோவா நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. மக்கள் மத்தியிலும் வந்து நல்லாவே வந்து ஒரு கவனத்தை ஈர்த்தாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அரேபியால இருந்து பெட்ரோல் வரும், அப்புறம் பங்களில பெட்ரோல் கிடைக்காது, நாக்கு தான் வலிக்கணும், புள்ளுகட்டு வைப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல வந்து ஹீரோவா நடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வர படங்கள்லயும் வந்து ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாலிசி எல்லாம் இல்லாம வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வில்லனாவும் நடிக்கிறாரு, ஹீரோவாவும் நடிக்கிறாரு. சோ இப்படியே தமிழ் சினிமால ரெட்டை குதிரை சவாரி செஞ்சவர் தான் நம்ம மன்சூர் அலிகான். சோ அதுக்கப்புறம் சிந்து பாத், என்னை பார், யோகம் வரும், வாழ்க ஜனநாயகம்னு பல படங்கள்ல ஹீரோவாவும் கலக்கியிருப்பாரு மன்சூர் அலிகான். காமெடி வில்லன், உடல் மொழியிலேயே மிரட்டும் வில்லன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காமெடி கேரக்டர்ஸும் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நானு ரவுடிதான் படத்துல பார்த்திபன் கூட அரசியல்வாதியா நடிச்சு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. பேபியே நிக்குது. சோ இந்த மாதிரி நடிக்கிறதும் இந்த ரூட்டும் வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி குலே பகவாளி, சிலுக்குவார்பட்டி சிங்கம் உள்ளிட்ட படங்கள்ல நகைச்சுவைய ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம சிங்கம் 2 படத்துல குணச்சித்திர வேடத்துல நடிச்சு அவரோட அழுத்தமான நடிப்பையும் பதிவு பண்ணிருப்பாரு மன்சூர் அலிகான். அரசியல் வசனங்கள், ஹீரோவா இன்ட்ரோ ஆகிற முதல் படத்திலே வர முதல் பாட்டிலே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஜெயலலிதாவோட போட்டோ வந்ததுக்கு அப்புறம் சில பாடல் வரிகள் வந்து வரும். சோ இந்த படம் ரிலீஸ் ஆன தேதியில இந்த பாட்டு வந்தப்போ இது வந்து அரசியல் வட்டாரங்களை ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்ன பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்ட ஆளுறவன் நாட்ட மதிக்காட்டி குடிமகன் எப்படி மதிப்பான்,
பதவியில உள்ளவங்க பகல் வேஷம் போட்டா பாட்டாளி சும்மாவா இருப்பான் அப்படின்ற வரிகளை தான் வந்து அந்த படத்துல மன்சூர் அலிகான் வச்சிருப்பாரு. சோ இப்படி ஒரு வரிகளை வச்சதுக்காக மன்சூர் அலிகான் எப்பவுமே வருத்தப்பட்டதே இல்லையா. சோ இதே மாதிரி அரசியல் வரிகள்லாம் போட்டு நிறைய பரபரப்பை வந்து ஏற்படுத்தினாரு. 2021ல உச்சபட்சமா போய் டிப் டாப் தமிழா அப்படிங்கிற ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. சோ அந்த ஆல்பத்துல இவரே இசையமைச்சு இவரே அந்த பாட்டையும் பாடி ரிலீஸ் பண்றாரு. மத்திய அரசை இவ்வளவு தர லோக்கலா இறங்கி யாருமே கலாய்ச்சிருக்க முடியாது. தலைவன் வந்து ஒரே பாட்டுல மத்திய அரசை அந்த அளவுக்கு கலாய்ச்சிருப்பாரு. மன்சூர் அலிகானின் தக்லைஃப் சம்பவங்கள், படப்பிடிப்பு பூனையை குறுக்க ஓட விடுறது, ராகு காலத்துல பட பூஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கோடம்பாக்கத்தோட மொத்த சென்டிமெண்ட்டையும் உடைச்சிருப்பாரு. சோ இவர் இது மாதிரிலாம் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க வந்து பல விமர்சனங்களையும் வந்து இவர் மேல வச்சாங்க. சோ இதெல்லாத்தையும் தாண்டி மன்சூர் அலிகானுக்கு நடிப்பு மேல ஒரு தீராத ஆசையும் இருந்துச்சு. சோ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பிரஸ் மீட்ல ஒரு தடவை என்ன பண்ணிருக்காருன்னா புக் மை ஷோ அப்ளிகேஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சோ அதுல அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா வேலை பாக்குறதுக்கு உனக்கு எதுக்கு 30 ரூபா. சோ இதே மாதிரி ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா அவர் நடிச்ச படத்தோட பிரஸ் மீட்லயே வந்து, இது மோசமான படம், இதுவும் நான் டைரக்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான், நான் நடிச்ச படத்தை நானே பார்க்க மாட்டேன். அரசியல் வாழ்க்கை, ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில தீவிர ஆதரவாளரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அரசியல்ல பல பரபரப்பான விமர்சனங்களையும் வந்து வச்சிருப்பாரு. சோ இது மட்டும் இல்லாம தேர்தல்ல போட்டியிடவும் தயாராகிறாரு மன்சூர் அலிகான். சோ அந்த நேரத்துல புதிய தமிழகம் கட்சி சார்பில் அதிமுகவோட கோட்டையான பெரிய குளத்துல போட்டியிட வந்து தயாராகிறாரு. அந்த சமயம் அதிமுக சார்பா டிடிவி தினகரன் தான் அந்த தொகுதியில போட்டிடுறாரு. அதிமுக திமுகனு ரெண்டு பெரிய கட்சிகள் இருந்த அந்த பெரிய குளத்துல மூணாவதா 90,000 ஓட்டுகளை வந்து சேகரிக்கிறாரு மன்சூர் அலிகான். என்னதான் வந்து அரசியலுக்கு வந்துட்டாலும் சினிமாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சேம் டைம்ல சினிமாலையும் அரசியலும் ஆர்வம் காட்டுறாரு மன்சூர் அலிகான். சோ அவரோட அரசியல் வாழ்க்கையில அடுத்ததா நாம் தமிழர் கட்சியில அவர் இணைச்சுக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அறிவிக்கிற எல்லா போராட்டங்களிலுமே வந்து மன்சூர் அலிகான் கலந்துக்கிறாரு. சோ இது போல ஒரு மாதிரி நாம் தமிழர் கட்சி மோடி தமிழகம் வரதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டத்திலையும் மன்சூர் அலிகான் கலந்துகிட்டு அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வராரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு சும்மா இல்லாம நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போறதுலாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரா மாதிரி அப்படின்னு சொல்லி தக்லைஃப் கொடுத்திருப்பாரு. இதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல திண்டுக்கல் தொகுதியில களமிறங்குறாரு மன்சூர் அலிகான். சோ இந்த தேர்தலப்போ பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவரு வாக்கு சேகரிச்ச செயல்களும் வந்து குபீர் ரகமா இருக்கும். இந்த தேர்தலையும் 55,000 ஓட்டுகளை வாங்கி 4வது இடத்தை பிடிச்சிருப்பாரு. அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசிய புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தொண்டாமுத்தூர் தொகுதியில நிக்க போற அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து தேர்தல நிக்கல அப்படின்னு சொல்லி பரபரப்பாக்கினாரு. அவரோட பேச்சால பல சிக்கல்களை சந்திச்சாலும் இப்பவுமே வந்து மன்சூர் அலிகான் எந்த ஸ்டேஜ்லயுமே வந்து பேசுறதுக்கு வந்து பயப்பட்டதே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து சினிமா துறைக்கும் வந்தாரு. அரசியலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ரகுபதி ராகவ ராஜாராம் ஈஸ்வர் அல்லாஹ் உங்களுக்கு மன்சூர் அலிகான் நடிச்சதுலேயே பிடிச்ச படம் எது, பிடிச்ச கேரக்டர் எது, இல்லை அவர் இது வரைக்கும் பண்ண தக்லைஃப் சம்பவங்களே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தக்லைஃப் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தமிழ்நாடு நவ் சோஷியல் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.